எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முந்திரி பாதாம் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயாசம், கேசரி, பொங்கல் போன்றவற்றிற்கு சுவைக்காக சேர்க்கப்படும் முந்திரியை சாப்பிடுவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கின்றன. முந்திரியை ஸ்நாக்ஸ் நேரத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவில் முந்திரியில் சொல்ல முடியாத அளவில் ஊட்டச்சத்துக்களானது நிறைந்துள்ளது. அதிலும் இதில் நிறைந்துள்ள சத்துக்களானது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் மற்றும் இதய நோய்கள் வராமலும் தடுக்கும். மனித உடல் என்பது மிகவும் அதிசயமான ஒரு இயற்கையின் படைப்பாகும். இந்த மனித உடலை நீண்ட காலம் நோய் நொடியின்றி பாதுகாத்து கொள்ள சத்தான உணவுகளை சாப்பிடுவது அவசியம். பருப்பு வகைகள் அனைத்துமே உடலனுக்கு ஏற்றவையாகும். எல்லா விஷயத்திலும் அவசரப்படுபவர்களை முந்திரி கொட்டை என்று சொல்வோம். யதார்த்தத்தில் ஆரோக்கிய பலன்கள் பலவற்றை அள்ளித்தருவதில் முந்திரிக்கு முதல் வரிசையிலேயே இடம் உண்டு. நாம் உண்ணும் உணவே பல நேரங்களில் மருந்தாகவும் நோய் வருவதை தடுப்பதாகவும் அமைந்துவிடும். அவற்றில் ஒன்றுதான் முந்திரி. கொழுப்பு நிறைந்தது, இதை ஒதுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் சில உணவுப் பொருட்களில் இதுவும் அடங்கும். ஆனால் தரும் பலன்களோ ஏராளம். முந்திரி பழம் மற்றும் முந்திரி கொட்டை இரண்டிலுமே ஜிங்க், பாஸ்பரஸ், இரும்பு சத்து அதிகம். சுவாச கோளாறுகளில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது. முந்திரி பருப்பில் அதிகமாக கலோரி உள்ளது. உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, வைட்டமின்கள், கனிமத்தாது, இரும்பு, காப்பர், செலினியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் போன்ற கனிமத்தாது பொருட்கள் அதிக அளவில் உள்ளது. மேலும் தாவர வைத்தியங்கள் அல்லது தாவர ஊட்டச்சத்துகள், நோய் எதிர்ப்பூக்கிகள் மற்றும் புரதங்களும் முந்திரி பருப்பில் அதிகமாக உள்ளது. இப்போ முந்திரி சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். முந்திரியில் நல்ல கொழுப்புகள் நிறைந்துள்ளது. மேலும் இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். பலர் கொழுப்புகள் நிறைந்துள்ள உணவை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது என்று நினைக்கின்றன. ஆனால் அது முற்றிலும் தவறு. கால்சியத்தை போலவே மெக்னீசியமும் எலும்புகளின் ஆரோக்கிய அவசியம். ஒரு நாளைக்கு நம் உடலுக்கு 300 முதல் 750 கிராம் மெக்னீசியம் அவசியம். ஏனெனில் மெக்னீசியம்தான் எலும்புகள் கால்சியத்தை உறிஞ்ச உதவி புரிகிறது. உடலில் மெக்னீசியத்தின் அளவு குறைவாக இருந்தால் கால்சியம் இரத்த நாளங்களுக்குள் சென்று இரத்த நாளங்களை சுருங்க செய்யும். இதனால் உயர் இரத்த அழுத்தம், ஒற்றை தலைவலி போன்றவற்றை ஏற்படுத்தும். மெக்னீசியம் எலும்புகளின் மேற்பரப்பில் இருப்பதால் அவை கால்சியம் நரம்பு செல்களுக்குள் நுழைவதை தடுப்பதுடன் இரத்த நாளங்களையும் தசைகளையும் ரிலாக்ஸ் அடைய செய்கிறது. முந்திரியில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் காணப்படுகிறது. அவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கிறது. எனவே உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டுமெனில் முந்திரியை அன்றாடம் சிறிது உட்கொண்டு வாருங்கள். முந்திரியில் வைட்டமின் இ அதிகம் உள்ளது. இவை புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முந்திரியில் காப்பர் என்னும் தாது பொருள் முடியின் கருமை நிறத்தை பாதுகாக்கும். ஆகவே உங்களுக்கு வெள்ளை முடி வர ஆரம்பித்தால் முந்திரியை அன்றாடம் உட்கொண்டு வாருங்கள். தினமும் முந்திரியை உட்கொண்டு வந்தால் 25% சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கலாம். முந்திரி உடல் எடையை குறைக்க உதவும். மேலும் தினமும் சிறிது முந்திரியை உட்கொண்டு வந்தவர்களை முந்திரி சாப்பிடாமல் இருப்பவர்களுடன் ஒப்பிடுகையில் உடல் எடை அதிகரிப்பது குறைந்திருப்பதாக ஆய்வு ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அன்றாடம் முந்திரியை சிறிது உட்கொண்டு வந்தால் செரிமான பிரச்சினை ஏற்படுவதை தடுக்கலாம். முந்திரியில் மெக்னீசியம் இருப்பதால் இவை எப்படி எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதோ இதேபோல் பற்களின் ஆரோக்கியத்தையும் உயிர்களின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது. தினமும் சிறிது முந்திரி சாப்பிட்டு வந்தால் இரவில் நிம்மதியான தூக்கத்தை பெறலாம். அதிலும் பெண்கள் இதனை உட்கொண்டு வந்தால் இறுதி மாதவிடைக்கு பின் நிம்மதியான தூக்கத்தை பெற உதவும். இரும்பு சத்தை உடல் கிரகிக்க இது உதவுகிறது. வெளியிலிருந்து உடலுக்குள் நுழையும் கிருமிகளை அழிக்கிறது. எலும்புகள் மற்றும் திசுக்கள் வளர்வதற்கு துணை புரிகிறது. சருமம் மற்றும் கூந்தலின் நிறத்துக்கு துணை புரியும் மெலனினை உற்பத்தி செய்கிறது. டைப் 2 சர்க்கரை நோயிலிருந்து பாதுகாக்கும் ஆற்றல் முந்திரிக்கு உண்டு. ஆனால் அளவுடன் சாப்பிட வேண்டும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது. இரத்த நாளங்கள், மூட்டுகள் மற்றும் எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை தரும். கெட்ட கொழுப்புகளின் அளவை குறைத்து நல்ல கொழுப்புகளை அதிகரிப்பதால் இதய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். முந்திரியில் காப்பர் அதிக அளவில் இருப்பதால் பெருங்குடலில் புற்றுநோய் வருவதை தடுக்கும். மேலும் முந்திரி சாப்பிடுவதால் கண்ணில் உள்ள கருவிழி படலத்தை பாதுகாக்க உதவுகிறது. முந்திரி சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு பக்க விளைவுகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு முந்திரி சாப்பிடுவதால் தோலில் அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு அடிவயிற்றில் வலி, தலைச்சுற்றல் மற்றும் வாந்தி ஆகியவை ஏற்படலாம். இது போன்ற அறிகுறிகள் முந்திரிடும்போது தோன்றினால் அதை தவிர்த்து விட வேண்டும்.
நம் உடல் கால்சியத்தை உருவாக்குவதை ஆக்சலேட் எனும் ரசாயன கலவை தடுக்கிறது. இது முந்திரியில் அதிக அளவில் இருப்பதால் கிட்னி மற்றும் பித்தப்பைகளில் கல் இருப்பவர்கள் சாப்பிடுவதை தவிர்க்கலாம். ஒரு நாளைக்கு 4 முதல் 5 முந்திரிகளை சாப்பிடலாம். அளவுக்கு அதிகமாக முந்திரியை சாப்பிட்டால் அதிலுள்ள டைராமன் மற்றும் பினோதைலமின் போன்ற அமினோ அமிலங்கள் தலைவலியை உண்டாக்கும். இப்போ பாதாமை பற்றி பார்க்க போகிறோம். பாதாம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். நட்ஸ்களின் ராஜாவாக விளங்கும் பாதாமில் நிறைய நன்மைகள் உள்ளடங்கியுள்ளன. இந்த சூப்பர் நட்ஸ் உடல், சருமம் மற்றும் முடி என பலவற்றிற்கு ஆரோக்கியத்தை தருவதில் சிறந்ததாக உள்ளது. அதிலும் இதில் பல வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் உடலை வலுவுடனும் எந்த ஒரு நோயும் அண்டாமல் பாதுகாக்கிறது. குறிப்பாக பாதாமில் வைட்டமின் B2, வைட்டமின் இ, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, மாங்கனீசு, புரோட்டீன், பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் காப்பர் அதிகம் நிறைந்துள்ளது. மேலும் இதில் மோனோசாச்சுரேட் கொழுப்பு நிறைந்துள்ளதால் இது இதயத்தை ஆரோக்கியத்துடன் வைப்பதில் பெரிதும் துணையாக உள்ளது. பாதாமை தினமும் சாப்பிட்டு வந்தால் இதய நோய் வருவதை தடுக்கலாம். ஏனெனில் இதில் இதயத்தை பாதுகாக்கும் வைட்டமின் இ அதிகம் உள்ளது. அது மட்டுமின்றி வாரத்திற்கு 5 நாட்கள் தொடர்ந்து பாதாம் சாப்பிட்டு வந்தால் 50% இதய நோய் வருவதை தடுக்கலாம். பாதாமில் மோனோசாச்சுரேட் கொழுப்பு மற்றும் பாலி அன்சாச்சுரேட் கொழுப்புகள் நல்ல அளவில் உள்ளது. அதிலும் தினமும் ஒரு கையளவு பாதாம் சாப்பிட்டால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை சீராக வைக்க உதவும். பாதாமில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் உள்ளதால் இதனை ஸ்நாக் சாப்பிடும் நேரத்தில் சாப்பிட்டால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடுடன் வைத்து கொள்ளலாம். நார்ச்சத்து அதிகம் இருக்கும் பாதாமை சாப்பிட்டால் அது குடல் இயக்கத்தை சீராக வைத்து குடல் புற்றுநோய் உண்டாவதை தடுக்கும். அது மட்டுமின்றி இதில் வைட்டமின் இ, ஃபைட்டோகெமிக்கல் மற்றும் ஃப்ளோவனாய்டுகள் அதிகம் இருப்பதால் மார்பக புற்றுநோய் உண்டாக்கும் செல்கள் வளர்வதை தடுக்கும். மக்னீசியம் பாதாமில் அதிகம் இருப்பதால் இது உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சீராக பாய உதவியாக இருக்கும். மேலும் இதில் இரும்புச்சத்து இருப்பதால் இரத்த அணுக்களின் அளவு அதிகரிக்கவும் செய்யும். இதனால் நமக்கு சுறுசுறுப்புடன் வேலை செய்யலாம். பாதாமில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகம் இருப்பதால் மூட்டு வலியை தடுத்து எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக்கும். பாதாமில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் அது உடலில் கலோரியின் அளவை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைய உதவியாக இருக்கும். மேலும் இதில் உள்ள புரோட்டீன் வயிற்றினை நிறைத்து அடிக்கடி பசி ஏற்படுத்துவதையும் தடுக்கும். பாதாமில் குறைந்த அளவில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆய்வு ஒன்றில் பாதாம் சாப்பிட்டால் உணவிற்கு பின் இரத்தத்தில் அதிகரிக்கும் சர்க்கரையின் அளவை குறைத்து சீராக வைக்க உதவும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. பாதாமை தொடர்ந்து சாப்பிட்டால் 25% பித்தக்கற்கள் உருவாவது குறைந்துவிடும். ஆனால் ஏற்கனவே சிறுநீரகம் அல்லது பித்தப்பையில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த நட்ஸை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இதற்கு இதிலுள்ள ஆக்சலேட் பண்புகள் தான் காரணம். பாதாமில் உடலின் எனர்ஜியை அதிகரிக்கும் கனிமங்களான மாங்கனீசு, காப்பர் மற்றும் ரிபோப்ளோவின் உள்ளது. ஆய்வு ஒன்றில் பாதாமில் ரிபோப்ளோவில் மற்றும் எல் கார்னிடைன் இருப்பதால் அவை மூளை செயல்பாட்டை அதிகரிக்க உதவி இருக்கும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் தினமும் காலையில் நீரில் ஊற வைத்த 5 பாதாம் சாப்பிட்டு வந்தால் மூளையின் சக்தி அதிகரிக்கும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. காப்பர், இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் பாதாமில் அதிகம் நிறைந்துள்ளது. காப்பருடன் இந்த 2 சத்துக்களும் நிறைந்திருப்பதால் அவை ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து இரத்த தொகையை குணமாக்கிவிடும். பாதாமில் அதிகப்படியான நார்ச்சத்து இருப்பதால் அது செரிமான மண்டலத்தை சீராக இயக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்துவிடும். பாதாமில் நல்ல அளவில் மாய்ஸ்சரங் தன்மை இருப்பதால் அது வறட்சி, முகப்பரு, கரும்பு குழிகள் போன்றவற்றை போக்கி சருமத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவியாக இருக்கும். முடிகளில் பிரச்சனை உள்ளவர்கள் பாதாம் எண்ணெயை தடவி வந்தால் சரி செய்துவிடலாம். அதிலும் முடி உதிர்தல், பொடுகுத்தொல்லை, இளநரை, மெல்லிய முடி போன்றவற்றை குணமாக்க உதவியாக இருக்கும். பாதாமில் உள்ள சாம்பல் சத்து இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் தேவையான சத்துக்கள். மேலும் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும். மேலும் இரத்த அழுத்தத்தை சீராக்கும். பாதாமில் உள்ள மெக்னீசியம் சத்து மாரடைப்பு வராமல் தடுக்கும். பாதாமில் கனிமங்கள் மற்றும் சுண்ணாம்பு சத்து உள்ளதால் இது எலும்பின் வளர்ச்சிக்கு உதவும். மேலும் இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். உணவு உட்கொண்ட பின்னர் பாதாமை எடுத்துக்கொண்டால் அது கணைய சுரப்பு நீரை அளவை கட்டுப்படுத்தும். இதனால் நீரிழிவு கட்டுப்படுத்தப்படும். பாதாம் சாப்பிட்றதுனால சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது. வயிற்று வலி, மூச்சு விடுவதில் சிரமம், குமட்டல் உணர்வு, மூச்சு திணறல் ஆகியவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.